நெல்லை பாளையங்கோட்டை அருகே தனியார் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் நாட்டு வெடிகுண்டு வீசியும் அறிவாளால் வெட்டியும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் கொடியன்குளம் குமார் பாளையங்கோட்டை அண்ணா நகரில் உள்ள இவரது அலுவலகத்திற்கு இவரது மனைவி விஜயலட்சுமி மற்றும் அவரது உறவினரும் தனியார் பொறியியல் கல்லூரி பேராசிரியருமான செந்தில்குமார் என்பவர் வந்துள்ளனர் அப்போது அங்கு வந்த ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் அலுவலகத்தின் மீது நாட்டு வெடிகுண்டை வீசியும் அறிவாளால் அவர்களை வெட்டிவிட்டும் தப்பியோடியது இதில் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் படுகாயமடைந்த செந்தில்குமார் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார் விஜயலட்சுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதுடன் தடவியல் நிபுணர்கள் வெடிகுண்டு தடுப்பு போலீசார் ஆகியோரையும் வரவழைத்து சோதனை மேற்கொண்டனர் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் கொடியுமார் மீது பல வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது நடைபெற்றுள்ளதா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர் அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்